வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம ஷேன் பிளாக் டைரக்ட் பண்ணி ராபர்ட் டவுனி நடித்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அயன் மேன் த்ரீ படத்தில் இருக்கிற டீடைல்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எம்சி யூ இன்ஃபினிட்டி சாகா சீரிஸில் மொத்தம் பதினஞ்சு படங்களுக்கு நம்ம ஹிடன் டீடைல்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்கு போய் பாருங்கள் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் வர அந்த நியூ இயர் பார்ட்டியில் டோனி ஸ்டார்க்கு வந்து இன்சன் டாக்டர் ஹூ ஆல்ரிச் இந்த மூணு பேரையுமே மீட் பண்ணுவார் ஆனால் இந்த மூணு பேரையும் டோனி ஸ்டார்க் இக்னோர் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க பட் இந்த மூணு பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ்ஸா இருப்பாங்க ஸோ அயன் மேன் ஒன் படத்துல பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் அந்த கேவ்ல இருக்கும்போது இன்சன் தான் டோனி ஸ்டார்க்கை காப்பாற்றுவாரு அண்ட் ஒரு கட்டத்தில் டோனி ஸ்டார்க்காக இவருடைய லைஃபையே சேக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்க இந்த அயன் மேன் த்ரீ படத்தில் டாக்டர் ஹூ தான் டோனி ஸ்டார்க்குக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஷார்க்னல்ஸ்ஸை வெளியில எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அண்ட் ஆல்ரிச்சும் இதே படத்தில் தான் டோனி ஸ்டார்க்குக்கு மெயின் வில்லனா வருவார் டிவியில் மேண்டரினை பற்றி ஒரு வீடியோ பிளே இருக்கோம் அதில் மேண்டரின் பிரசிடெண்ட்டை பார்த்து நோ ஹூ ஆம் அப்படின்னு கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி டோனி ஸ்டார்க் அந்த நியூ இயர் பார்ட்டிக்கு போகும்போது அவருக்கு ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த பேஜில் அவருடைய பேர் அவர் எழுதாமல் நோ ஹூ ஆம் அப்படின்னு தான் எழுதியிருப்பார் இந்த படத்தில் வார் மெஷின் அப்கிரேட் பண்ணி அயன் பேட்ரியாட்டா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஸோ காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் காப்ளினான நார்மன் ஆஸ்பான் தான் அயன் பேட்ரியாட்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆல்ரிச் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பெப்பர் பாட்ஸை மீட் பண்ண வருவார் அங்கே அவருடைய ஹாலோகிராமில் ப்ரெயினை காமிக்கிறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் அப்பியர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து ரெஜ்கல்கான ரெஃபரன்ஸ் கேப்டன் அமெரிக்கா தி ஃபஸ்ட் அவெஞ்சர் படத்தில் ரெட்ஸ்கல் அந்த டெசராக்டில் மறையும் போது அந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு சிமிலராக தான் இந்த யூனிவர்ஸும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த அயன்மேன் த்ரீ படத்தில் யூஎஸ் பிரசிடென்டோடைய நேம் வந்து எல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து காமிக்ஸில் அயன்மேன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் காமிக் புக்கோடைய ரைட்டரான வாரன் எல்லிஸ்க்கான ரெஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஜாக் வந்து டிசிஎல் சைனீஸ் தேட்டருக்கு போவார் அண்ட் அங்கே அவர் ஒரு இடத்துல உக்காந்துருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ உண்மையிலேயே டிசிஎல் சைனீஸ் தேட்டர்னு ஒன்று இருக்குது அந்த தேட்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டியோடைய ஹேண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க ஃப்ளோரில் வச்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் ராபர்ட் டவுனியோடைய ஹேண்ட் பிரிண்ட்டையுமே வாங்கி அவங்க ஃப்ளோரில் வச்சுருக்காங்க இந்த அயன்மேன் த்ரீ படத்தில் கரெக்டாக ராபர்ட் டவுனியோடைய ஹேண்ட் பிரிண்ட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் ஜாக் உக்காந்துருப்பார் இந்த படத்தில் ராக்ஸான் கார்பரேஷனுடைய ரெஃபரன்சஸ் வச்சுருப்பாங்க ஒரு சீனில் மேண்டரின் ராக்ஸ் ஆன் ஆயில் கார்ப்பரேஷனுடைய அக்கவுண்டன்ட்டை கொள்கிற மாதிரி காட்டுவாங்க இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பில் ராக்ஸ் ஆன் நார்க்கோ அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ காமிக்ஸில் டோனி ஸ்டார்க்கோடைய அப்பா அம்மா டெத்துக்கு காரணமாக இருந்த ஒரு கம்பெனி தான் ராக்ஸ் ஆன் கார்ப்பரேஷன் ஸோ இந்த கம்பெனியோடைய ரெஃபரன்ஸ் வந்து அயன் பார்ட் டொன் அண்ட் பார்ட் டூலியுமே இருக்கும் டோனி ஸ்டார்க்குடைய லேப்ல இருக்கிற சர்வர் நேம் வந்து சன் ஒராக்கல் அப்படின்னு போட்டிருக்கோம் அண்ட் அதே மாதிரி இன்னொரு சீனில் டோனி ஸ்டார்க் ஒரு வேன்குள்ளே போவார் அங்கே இருக்கிற சர்வர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சன் ஒராக்கல் அப்படின்னு தான் போட்டிருக்கோம் ஸோ ஒராக்கல் வந்து காமிக்ஸில் நேம் ஓர் கேரக்டருக்கான ரெஃபரன்ஸ் ஒரு சீனில் ஹாப்பி பெப்பர் பாட்ஸை பார்த்து பேம்பி அப்படின்னு கூப்பிடுவார் ஸோ அதுக்கான கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் பேம்பி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது அந்த கேரக்டர் வந்து டோனி ஸ்டார்க்கோடைய செக்ரட்டரியாக வருவாங்க ஸோ மாதிரி படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெப்பர் பாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டோனி ஸ்டார்க்கோடைய செக்ரட்டரியாக தான் இருப்பாங்க இந்த படத்தில் தோர்க்கான ரெஃபரன்ஸுமே வச்சுருப்பாங்க ஒரு சீனில் ஆல்ரிச் ஒரு டைலாக் சொல்லுவார் எவர் சின்ஸ் தட் பிக் டியூட் வித் ஹேமர் ஃபெல் அவுட் ஆஃப் தி ஸ்கை அப்படின்னு தோர் கையை உடனே எப்படி அவருடைய ஹேமர் வருமோ அதே மாதிரி இந்த சீனில் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் அவருடைய ரெண்டு கையை தூக்கின உடனே சூட் வர மாதிரி காட்டுவாங்க தோறுக்கே சில சமயம் அவர் கையை நீட்டின உடனே ஹேமர் லேட்டாக வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த சீன்லையுமே பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் ஃபஸ்ட்டு அவருடைய ரெண்டு ஹேண்டில் லிஃப்ட் பண்ணும்போது சூட் வராது செகண்ட் டைம் தான் வரும் ஒரு சீனில் டோனி ஸ்டார்க் ஹாப்பியாக பிளாஸ்ட் பண்ணது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தேடும்போது ஃபர்ஸ்ட் அவர் மேண்டரின் பற்றின டேட்டாவை தான் தேடுற மாதிரி காட்டுவாங்க அப்போ ஹாலோகிராமில் அப்பியர் ஆகிற ஸ்க்ரீன்ஸில் ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் அப்பியர் ஆகிற மாதிரி காட்டுவாங்க இன்னொரு சீனில் ஆல்ரிச்சோடைய உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா டிராகன் டேட்டூஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த டிராகன்ஸ் வந்து காமிக்ஸ்ல பின் ஃபேங் ஃபூம் அப்படிங்கிற டிராகன் கேரக்டருக்கான ரெஃபரன்ஸ் டோனி ஸ்டார்க்குக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த ஷார்ப் நெல்ஸை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஷார்ப் நெல்ஸை ஒரு ஹார்ட் ஷேப் நெக்லஸாக ரெடி பண்ணி அதை டோனி ஸ்டார்க் பெப்பர் பாட்ச்சுக்கு போடுற மாதிரி காமிப்பாங்க ஒரு சீனில் கிறிஸ்மஸ் சாக்ஸ் ஹேங் பண்ணியிருப்பாங்க அதில் ஜார்விஸ் அப்படின்னு எழுதியிருக்கும் ஸோ காமிக்ஸில் ஜார்விஸோடைய கலர் வந்து ரெட் அண்ட் கிரீன் ஸோ அதே மாதிரி ஜார்விஸ்னு எழுதியிருக்க இந்த சாக்ஸோடைய கலருமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் தான் காமிக்ஸில் மேண்ட்ரின் போட்டிருக்க டென் ரிங்ஸில் ஒரு ஒரு ரிங்குக்கும் ஒரு பவர் இருக்கும் இந்த படத்தில் மேண்ட்ரின் போட்டிருக்க டென் ரிங்ஸில் ஒரு ஒரு ரிங்கும் ஒரு டெரரிஸ்ட் குரூப்போடைய சிம்பிளாக இருக்கும் ஆண்ட் மேனோடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் இருக்கும் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் டோனி ஸ்டாருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போவார் அங்கே அவர் ஃபயர் அண்ட் கண்ட்ரோலை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு சீனில் மாயா ஹன்சன் அவங்களுடைய பையன் வயசு பன்னெண்டு இல்லை பதிமூணு அப்படின்னு டோனி ஸ்டார்கிட்ட சொல்லுவாங்க ஸோ அந்த டைலாக ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை வந்து நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஸ்டார்ட் ஆகி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ அந்த படத்துடைய டைம் லைனை இந்த டைலாக்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே தான் அயன்மேன் த்ரீ படத்தில் இருக்கிற ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்